அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பது இட்ஸ் மீ கேமிங் தமிழ் படாபடா ப்ரோப்ரியன் தமிழ்நாடு. என்ன படாபடா ப்ரோப்ரியனால சாத்தான் சாத்துவானுங்களே. ஓகே ரைட். ஸோ கமிங் பேக் டு த ஃப்ரீ ஃபயர். என்ன நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டு எல்லாம் டயர்டாக இருந்திருப்பீங்க. சரி டயர்டாக இருக்கீங்களே, ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு போட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இன்றைக்கி ஓட்டே வரலாம், அதனால தான் உங்கள் வீடியோ பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறங்க ஒரு கூட்டம் இருக்கும். இதனால் எதை வச்சு ஓட்டுறதுன்னு தெரியல. ஓகே ஸோ இது திக் திக் மூமெண்ட் அதாகப்பட்டது என்னவென்றால், இப்போ சிஎஸ்கேக்கு எம் மும்பை இண்டியன்ஸ்க்கு மேட்ச், அதாவது போன வாட்டி ஃபைனல் மேட்ச், அந்த லாஸ்ட் பால் உங்களுக்கு எப்படி திக் 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 திக்குன்னு இருந்துச்சு, சிஎஸ்கே ஜெயிக்குமா இல்லை மும்பை இண்டியன்ஸ் ஜெயிக்குமா அப்படின்ற டைமில் மும்பை இண்டியன்ஸ் ஜெயிச்சிரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டுஸ்ட் திக் திக் நிமிடங்கள் நடக்கும் சரிங்களா, அதே மாதிரி அப்படியே பக்கு பக்கு பக்குன்ற ஒரு ஆகப்பட்ட மேட்ச். ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ண மாட்டீங்க இப்படி இதெல்லாம் பார்த்தா மாதிரி. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ லைக் பண்ண லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி எதுவும் பண்ணலை அப்படின்னா பாட்டு கேட்கல, யாருக்குமே கேட்டுக்காது. ஏன்னா நான் பாடவே இல்லை, எத்தனை வாடி அதே பாடுது, எனக்கே போரிச்சிச்சு, உங்களுக்கு போர் அடிக்குமா இல்லையா, அதனால் அந்த பாட்டு பாடவே இல்லை. சரி நீங்களே லைக் போட்டுருங்க சரியா. எப்படி எப்படிலாம் வாங்க வேண்டியதாகுது, என்னென்ன கதைலாம் சொல்கிறேன், கம்மி கட்டின கதைலாம் சொல்லுங்கிறாங்க வந்து. அப்புறம் டபுள் ஹெக்டர் ஊர் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் டபுள் ஹெக்டர் எடுத்து யூஸ் பண்ண காலத்தில் சி யூஸ் பண்ணாதாச்சு அடைச்சா யூஸ் பண்ணுறாங்க, நானும் யூஸ் பண்ணது எந்த இதிலும் தப்பு இல்லை. வாருங்கோல் சோழ தேசத்தை நோக்கி பயணிப்போம். அஜய்யோ அதுக்கிட்ட ஒன்று சாக போகுது. வாருங்கோ தம்பி 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 இங்கே பாருங்கள், இப்படி தானே அடிப்பீங்க, இப்படி தான் இப்படி 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 போடு போடு இப்போ அடிச்சுட்டா முறுக்கே சாப்பிடத்தா இருக்கு. சுரேந்திர சுரேந்திர உள்ளே இருங்க உள்ளே போடு. அப்படா என்னடா இது குத்துமதிப்பா வீதி இது, என்ன திரும்பி பார்க்குறேன்னு பார்க்காது, திடுக்குனது கை அப்படி மாறி போச்சா தான் என்னடா இது திடீர் திடீர்னு ஓடு தான் திடீர் திடீர்னு வருதான்னு சுரேந்திர எகிரி வெளி குச்சி விட்டு வந்துடணும். என்னடா மாப்பிள்ளை இது, அஜய்யோ ஏமா நீ வெயிட் பண்ணி போட 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 அப்பாடா இது போதும் சிட்டு சிட்டு இது போதும் எனக்கு இருடே இருடா ஒரு பாட்டு பாட விட்றா கந்திரி. ஐயோ அது இது கெட்ட வார்த்தையா இல்லை, அதுக்கான அர்த்தம் எனக்கு தெரியாது, என்ன தெரிஞ்சா சொல்லு போடு வேற மாதிரி வேற மாதிரி. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு. சப்போஸ் கெட்ட வார்த்தையா இருந்தா உங்க வீட்டுக்குள்ளியாக மன்னித்து விட ஆரம்பிக்கும். ஐயோ குளோ அல்ல முக்கம் உட்காந்து இருந்துக்கிறேன் வாருங்கோ. அப்புறம் நல்ல வேலை என்னது இது, ஒரு கில் அடிக்கணும்னா படுற பாடு இருக்குது. ஓடுங்க 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 தாழ்வான பகுதி நோக்கி ஓடுங்க. ஓகே எப்படி வெற்றிகரமாக ஒரு 5 கில் எடுத்துவிட்டு ஃபேக்டரியோட வந்துள்ளார் என்று அதிகார மூலமாக அறிவிக்கப்படுகிறது. எங்கெங்கே இது சண்டை போட்டுருந்தது, தோறுது தோறுது தோறுது. ஐயோ அதை சேர்த்து விட்டாங்க சேர்த்து விட்டான், உன்னை யாரு ஆடிச்சா சிட்டு சிட்டு. ஐயோ மாப்பிள்ளை 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 அப்பாடா சேர்த்து விட்டான்டா. நல்ல வேலை இங்கே வேலை முழிச்சக்கா, இது நான் யாருன்னு தெரியுமாடா, நான் எவ்வளோ பேர் சங்கீத வித்துவான்னு ஒன்று தெரியுமா. எங்க இருக்கு எங்க இருக்கு இது ஒன்று போடு. அப்பா என்னன்னா வரவு முறையெல்லாம் எங்கிட்ட பொத்து பொத்துன்னு அடிவாங்க, நீங்கள் நான் பாட்டு பாடுன்னு பயப்படுறீங்களா, நான் பாட்டுலாம் பாட மாட்டேன். ஐயோ பாட்டு பாடுறவங்களே கொஞ்சம் தெரி தெரியும் தெரிக்கிறேன் அந்த பக்கம் டே இறா தம்பி, பாட்டுலாம் பாட மாட்டேன் தம்பி போடு. ஐயோ டேடாய் ஐயோ டே 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 தம்பி 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 இருங்கடே டே டே நல்லா அப்போ அப்படியே பாடே தம்பி எம்மனோ கை பண்ணப்பா. ஐயோ பாட்டு பாடுறதுக்கு அடிச்சு வாங்கடா டே வாங்கடா இந்த பக்கம் வாங்கடா இப்படி வாங்கடா அப்படி வாங்கடா அப்பட வாங்கடா சீக்கிரம் வாங்கடா எவ்வளோ நடனாடே டே உல்ஃபே இந்த பக்கம் வாடாடே. ஆனால் யாராவது ஒரு வாட்டி பக்கத்தில் ஆண்டின்றாடி நானும் எவ்வளோ நேரம் தானே பில்டாக் பாடுவேன், வலிக்காத மாரி நானும் எவ்வளோ நேரம் தான் பில்டாக் பாடுவேன், வந்து சீக்கிரமாக காப்பாற்றிட்டு போங்களேன். அப்பாடா அது ஒரு எங்கேயும் சண்டை போடுங்க, வர 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 பின்னாடி எங்கே இருக்கானே வரா வருது வருது விலகு விலகி வெங்கை வெளியே வருது. ஆ இந்த கொரோனா கேரக்டர் இந்த கொரோனா கேரக்டர் ஒரு முடிவு வேலை வந்துருச்சுடா போ. ஐயோ எங்க இருக்கு சங்கிலி கருப்பு அப்பாடா போடு தகிட தகிட போடு தகிட தகிட நம்ம தான் ஃபர்ஸ்ட் மொத்தவங்களா நெக்ஸ்ட் போடு தகிட 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 தண்ணானா போடு தகிட 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 தண்ணானா. இந்த பாட்டை மீண்டும் மீண்டும் கேட்க என் ஒன்றே அழுத்துவோம், சரி கேட்க பிடிக்கலையா இரண்டே அழுத்துவோம், பாடி சுட்டு முறுக்கு வரும் அதுக்கு ஒன்றே பரவாயில்லை என்று ஒன்றே அழுத்தி விடுவீர்கள். ஆ ரைட்டு எங்க இருக்கு இது இது போடு போடு. ஐயோ ஓடுங்க ஓடுங்க ஐயோ நல்லவாள் நல்லவாள் சங்கிலி கருப்பு அப்பாடா விஜய தான் நம்மளை காப்பாற்ற தளபதி விஜய் தான் நம்மளை காப்பாற்றலாம் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. என்ன சங்கிலி கருப்பு சொன்னதான் சாவறாங்க, இது என்னடா லாஜிக் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது, இதெல்லாம் ஒரு லாஜிக் தான் நான் வச்சு பேசுவேன். இப்போ நல்லா அடிச்சு விடுவோம் நம்மளை, ஆ இப்போ அடிச்சுட்டு ஒரு காரியம் பண்ணுவோம், நீங்கள் அந்த காரியத்தை பாருங்களேன், அதாவது நான் சொல்லக்கூடாது அந்த காரியத்தை நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்கிறது, அந்த லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ஐத்தி விட்டீர்கள் என்றால் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரோ பிளேயர், ஒரு நீங்களாம் வந்து ஆக்சுவலி வந்து பிறந்தது ரொம்ப அழகிடும் சரியா, அந்த மாதிரி வந்து அழகாக தெரியும் பார்த்ததே கிடையாது. இதை நான் உங்க கூட சொல்லவே கூடாதுன்னு தான் பட் இன்றைக்கி சொல்லிட்டேன், சரி சொல்லிட்டேன், ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க சரியா. இப்படி சரி மைண்ட் வாஷ் புரியுதே, வேறு வழி தெரியல வேறு வழி தெரியலைங்க எனக்கு, எமோட் போட்டுருந்தேன் அந்த பக்கமாக இருந்தது, வேறு வழி தெரியலைங்க எனக்கு. ஆ ஓகே வேறு ஐட்டா எங்கடா ஓடுனா டே 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 வா அதை வரதா வரதா வரா. ஆ இதுக்கப்புறமா இதை உங்களுக்கு ஐசி வச்சிட்டேன், பாட்டு பாட்டேன் எல்லாத்தையும் பண்ணுறேன், லைக் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் ஷேர் பண்ண முடியலை, உன்னால் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் என்னால் லிங்க்கை வைக்க முடியலை அப்படின்னு நீ சொல்கிற அப்படின்னா
உட்காந்து உட்காந்து ரசித்து போ பரவாயில்ல, நீ உட்காந்து உட்காந்து இருந்தாலும் சரி உன்னை விட மாட்டேன் சரியா. ஆமாம் நம்ம என்ன கான்செப்ட் அது இங்கே வருவோம். நீங்கள் அப்பயே எனக்கு லைக் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்ற ஒரு முடிவு கட்டத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா போடே பாட்டி சுட்ட முறுக்குதானே. ஐயோ இருங்க இருங்க இருங்க, நான் அவனை சாவடிச்சுட்டு வரேன். நான் பாட்டு பண்ணது நிறைய பேர் காதல் ரத்தம் வந்திருக்கோம், ஹெட்செட்லாம் தெரிச்சிருக்கோம், அதெல்லாமே புதுசாக உனக்கு தெரிவிக்கும் சரியா. எக்ரி மூஞ்சி மேலே குத்திப்பிடுவானே பார்த்துங்க. ஐயோ வேறு என்ன பேச தெரியல, ஒரே நிமிஷம் போடு 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 அப்படா. ஏன்னா அவனே ஒரு தலையை விட்றானே, சாவடா சாவடா சாவடா. நல்ல வேலை அவனுக்கு வந்து என்ன நினச்சினா, இந்த பக்கம் போனால் இவன் அடிக்கிறான், இந்த பக்கம் போனால் இவன் அடிக்கிறான் என்று அவளை மனதில் ஓடிக்கொண்டிருக்கு. ஏய் போன கில் ஹபீஸ் பாசிபிள் சீஸ் பாரு, இங்கெல்லாம் தெரியவே இல்லை குத்து மதிப்பாளே ஐத்தி போடுறா மாப்பிள அப்படின்னு ஐத்தி பிடிச்சிட்டு தான். ம், எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்குது எங்கே இருக்குது இது இன்னும் ஒரே ஒருத்த மண்டை தான் இருக்கான். இப்போ வரண்டா, வருது வருது விளக்கு விளக்கு வெங்கை வெளியே வருது. ஐயோ கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்குது, இருங்க பார்ப்போம். ஆ எங்கே சாத்திரான்னு பார்த்தா வெளியே போடு. ஏய் என்னடா இது பக்கா, ஏய் என்னடா இது மேலே அடிவி மாட்டேங்குது, தலைக்கு நிறைய தான் குடி வச்சுருக்கிற மாப்பிள்ள மாப்பிள்ள ஓடி ஏந்துடுறா மாப்பிள்ள உல்ஃபே ஓடுற நேரம் நான் பார்த்துக்கிறேன். ஐயோ என்ன பாம்பு போட்டான், ஐயோ அடாடா இந்த பக்கம் எவனோ தெரிக்கிறான், இது இந்த டவர்லேருந்து எவனோ தெரிக்கிறான். ரைட்டு ரைட் 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 அடாடாடா என்னடா நம்மளுக்கே தெரியாம அடிவிது என்னது இது. இறா உல்ஃபே நீ ஏறி பாட்றா பார்த்துக்கிறான், அண்ணருக்குண்டா நீ ஏறி பாட்றா, அடிக்கிற ஒவ்வொரு அடி இடி போல வீண்டா நீ பாட்றா. இப்போ அடிக்க போகிறான் வரான்டா, உன்னை அழிக்க ஒருத்த பிறந்து வந்துட்டான்டா மேலே ஏற உன்னை பிறந்து வந்துட்டான். ஐயோ செத்து போச்சு உனக்குலாம் பில்டப் குத்தி ஒரு ஏத்தி ஏத்தினாலும் ஷாவுது செத்து போ. ஏமாமா நீ விசேஷனாவு நீ ஏமி தெளிதுரா நீ லேண்ட்மேன் கொட்டேஷனாவு நீ நேராக ஏறினா என்ன ஆமா பறி போயிந்தி, நம்ம டீமில் ஒரு விக்கெட் பறி போயிந்தி ஏமி தெளிதுரா நீ எங்கே இருக்கான். இதுக்கப்புறம் இவன் வருவானா மாட்டானா, ஏக்கா நீயாவது போய் சாவாமல் வாக்கா. ஆ இது இங்கே பொண்ணிடுச்சாக்கா. ம், சரி இப்போ பாருங்கள் இப்போ வரேன் சிங்க குட்டியே. அப்போ அப்பா அப்பா அப்போலாம் நானே அடிச்சு விட்டேன் உங்களை யாரையும் நம்ப முடியாது, நானே அடிச்சு ஒரு 14 கிலோ தட்டி விட்டேன். ஆ எப்படி அதெல்லாம் நம்மளுக்கு மட்டும் தான் ஒரு சில மேட்ச்சில் மட்டும் அமைச்சு கொடுத்து அது எப்படி அமைந்தான்னு தெரியல. ம், இதுக்கப்புறம் தான் திக் திக் மூமெண்ட்டுகளே அனைவராலும் அதெல்லாம் எனக்கு என்ன பவர் அப்படின்னா நான் மார்னிங் ஒண்டி நரசனடா அப்படின்ற மாதிரி எங்கள்ட்ட ஒரு பேர் என்ன அக்கார்டிங் டு டர். ஸோ அந்த பவர் எங்கிட்ட இருக்குது. ஸோ மணிக்குண்டு வந்து என்னோடய பிறப்பு ஊர் அப்போடா அது போச்சு 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 அப்போடா ரெண்டு டவுன் முடிஞ்சு இதுக்கப்புறம் முடிச்சு போடலாம் வாடா 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 எல்லா குட்டி. அஜிஜோ 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 ஓகே ரைட்டு அண்ணாட பங்கேறவன் போட்டானு அவ்வளோதான் 14 கிலோ அடிச்சு விட்ட மாப்பிள்ள. இதுக்கப்புறம் தான் அந்த சென்னை வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாரி ஆகிடும். இந்த பக்கம் போங்க இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் வாங்கினேன் மூணு பேர் ஆப்போசிட்டில் தெரிஞ்சிச்சு, நாங்கள் ரெண்டு பேர் அஞ்சு பேர் தான் ஆச்சு, இன்னும் ரெண்டு பேர் தானுங்க. சரி ஓகே என்ன தான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்லாம் டீ ஆறுதலை கோவிந்தா. ஆமாம் கோவிந்தா டீ ஆறுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீ காசு கொடுக்க முடியாமல் எப்படி நம்ம காமெடியில் வந்து உட்காந்துருப்பாங்களோ ஆமாம் ஆறுது ஆறுது சாயங்காலம் வரைக்கும் அதேமாதிரி தான் லாஸ்ட் ஜோன் வரட்டும் லாஸ்ட் ஜோன் வரட்டும் லாஸ்ட் ஜோன் வரட்டும் பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும்னு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உட்காந்துக்கிட்டே இருந்தோம் நான் ஐசக் ஆகும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஐசோ காலம் பொறுக்க முடியும், நான்லாம் ஒரு எவ்வளோ பேர் ப்ரோ பிளேயர் தெரியுமாடா அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி தான் செத்து போயிச்சது, அது யாராலையும் காப்பாற்ற முடியல. நம்ம என்ன பண்ணுறது, அவனுக்கு சாத்தான் சாத்தி விட்டானுங்க. இதுக்கப்புறம் தான் உயிர் மண்டு போகமாட்டு உன்னை யாரு காடிச்சா சிட்டு சிட்டு யாரு காடிச்சா சிட்டுக்கு சிட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இரு பண்டி உங்கள் ஷோ பண்ண ஸ்லோவா அப்படின்ற மாதிரி தான். நீங்கள் என்ன நூப்பா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. எனக்கு என்ன உயிர் பையனா, ஒரு 14 கிலோ அடிச்சு விட்டேன், ஒரு போயாக்கியாக நின்றுக்குன்னு அடிச்சு போட்டுனா நான் எப்படியாவது ஒரு கண்ணு போட்டு விடலாமே நம்மளுக்கு கமாண்ட் செக்ஷன்லலாம் அப்படியே இப்போ பாருங்களேன் உயிர் பய மூமெண்ட் ப்ரோ. இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் வாங்க கமாண்ட் செக்ஷன் அதான் போயா கமாண்ட் செக்ஷன் அப்படியே சும்மா இருந்தாலும் போயா கா வாங்க சே போயா பக்கம் டெய்லி லைவ் போட்டுங்கன்னா சும்மா இருந்தால் டைம் பாஸ் ஆகல அப்படின்ற பட்சத்தில் வாங்கல். பட் அங்கே நல்லா ஜாலியாக போயின்னு இருக்கும் கமாண்ட் செக்ஷன் எல்லாத்தையும். ஆ இப்போ தான் லாஸ்ட் ஜோன் திக் திக் மூமெண்ட். ஐயோ ஒரு மாதிரி பயமாக இருக்குதே, இப்போ பார்க்குறப்போ எனக்கு பயமாக தான் ஆகுது, விளையாடுறப்போ ஒரு மாதிரினா இப்போ ஒரு மாதிரி பயமாக தாங்குது. ம், ஓகே ரைட்டு சைத்தான சைக்கிளில் வருது ஆப்போசிட்டில் இன்னும் ஒரே ஒருத்தர் இருப்பான் அந்த பக்கம் ஒரு பலியாடிருக்கும் இப்போது. ஓகேவா எங்கே இருக்கு வாங்க வாங்க வாருங்கோல் சோழ தேசத்தை நோக்கி பயமாக இருங்க ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அவனுக்கு வேறு ஒரு மூணு பேர் இருக்கானுங்க, நான் என்னோட சேர்த்தால இன்னும் ரெண்டு பேர் தான் அந்த பக்கம் இருக்கானுங்க. ஸோ இன்னும் ஒரு 7 செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இந்தமாரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு எப்படி இருக்கும் பக்கோ பக்கோ என்று இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் பக்கோ பக்கோ என்று எடுக்கும் இருக்கிறது. என்னடா இப்படி ஓடுனுக்கிறடா இங்கே கமாண்ட் செக்ஷனோட கேட்டாங்க. பட் அடடா போத்தது போடுற கேமிங் தோடா வாடா 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 வந்துடா 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 வீரா வீரா சூரா சூரா வருது வருது விலகு விலகு வெங்கை வெளியே வச்ச சர்றா வச்ச சர்றா விலகு விலகு ஐயோ வரணா வரணா சங்கிலி கருப்பு ஐயோ வரங்க ஓடுங்க 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 தாழ்வோட பக்கத்தில் அவன் குளோவல் போட்டு அட்ரா அவ்வளோ முடிஞ்சு போச்சா சுவாலி முடிஞ்சு முடிஞ்சு போனா ஊடி ரச சர்றா பாவா ஐயா தொண்டை கடிக்கிச்சா
போட இப்போ அடிச்சுட்டா முறக்கே சாப்பிடத்தா இருக்கு. என்ன வந்திருந்தா ஒரு நாலு பேர் அடிச்சுட்டு ஒரு 20 கிலோ ஆகிருப்பேன். ஜஸ்ட் மிஸ் அவங்க தப்பிச்சிட்டாங்க. ஐயோ வேணா விடுங்க, எப்படியோ ஆனவும் இதில் எலிமினேட் ஆகிவிட்டாங்க மாப்பிள. சரி விடுங்க. அவ்வளோ காசு இந்த வீடியோ பிடிச்சி புரிய புரிய மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தெரிவித்து பண்ணுங்க. அதேமாரி எதுவும் பண்ணலை அப்படின்னா இப்பயும் பாடு கேட்டிருக்காரு. அதுக்கான காரணம் நான் சொல்லிவிட்டேன். தேங்க்ஸ் காஸ், தேங்க் யூ, பபாய். நாளை சந்திப்போமா மதியம் சந்திப்போமா தெரியல, கூடி சீக்கிரத்தில் சந்திப்போம். பபாய் 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 ஏ 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